எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் இந்த அருமையான வேலையில் வந்ததுக்கு இயக்குனர் சார்பாக கம்பெனி சார்பாகவும் அன்போடு நம்மளை வருக வருகன்னு எல்லோரும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி வந்து உங்களையும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் சில பிறந்தவர்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கிறேன். எனக்கு இந்த டீம் எனக்கு அறிமுகமானது வந்து குல்சன் அவருடைய நடிகர், அவரால் தான் எனக்கு அறிமுகமாச்சு. அவருக்கு முதல்ல என்னோடய நன்றியை சொல்கிறேன். அவங்க டீம் யாருலாம் எனக்கு தெரியாது. குல்சன் தான் எனக்கு நல்லா அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் இயக்குனர் தண்டபாணி சார் வந்து ஒரு நல்ல பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன். படத்தை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மணி கண்ணன் அவங்க சார் வந்து அங்கே ஊரில் இருந்தாங்க. அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இயக்குனர் தண்டபாணி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தார். ரொம்ப டெடிக்கேட்டாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நிறைய வசதிகள் கம்மியாக இருந்து கூட ரொம்ப அருமையாக அந்த கதையை வந்து ஒவ்வொரு சீனையும் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. இறையர்களால் எல்லாம் வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் கூட நடித்த ஹீரோ ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த டீமில் உள்ள எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணிருக்கு, நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி எடிட்டிங் அதுவும், அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவங்களுக்கும் கூட இருக்கிற எல்லாங்களுக்கும், மீடியா சோஷியல் மீடியா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க. அதுபோல் இந்த பாதகன் படத்துக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி பெரிய படமாக உருவாக்கி வெற்றி படமாகும்னு சொல்லி உங்களை எல்லோரும் கேட்டுக்கிறேன். படக்குழுவினர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து இந்த பாதகன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறது மாதிரி தெரியுது. நான் இதில் எல்லாம் நடிக்கலை, நண்பர் அவர் இயக்குனர். நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது எல்லா பொறுப்பும் யாருக்குன்னா உங்கள் மீடியா கையில் தான் இருக்கு. எல்லா பொறுப்பும் நீங்கள் தான். அது சின்ன படத்துக்கு தான் நீங்கள் எல்லாம் பெரிய படத்துக்கெல்லாம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சின்ன படத்தில் தான் என்ன மாதிரி நடிகரெல்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம முத்துக்கால மாதிரி எல்லாரும் எங்கெல்லாம் வந்து பெரிய படத்தெல்லாம் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் கொண்டே சேர்க்கறது நல்லா பாட்டு எழுதியிருக்காரு டைரக்டர், ஒளிப்பதிப்பு நல்லா பண்ணியிருக்காரு. இது மூணாவது படமா? மூணாவது படம் பெரிய ஹிட் ஆகணும்னு ஆண்டு வேண்டிக்கிறேன். நீங்களாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் பாடுபடணும். எல்லாம் மீடியாக்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே அண்ணன் பத்திரிக்கைகிட்ட தான் இருக்குது. மீடியா வந்தால் இந்த படம் நீங்கள் கொண்டு போகிற கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். அதனால் இப்போ கஷ்டப்பட்டு எடுத்துக்காங்க. தயாரிப்பாளர் அவர் தான் ஹீரோ, நீங்கள் தானே, அவரும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அதனால் ஹீரோ ஹீரோலாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் மியூசிக்டார் ரவிக்கிரண் சார். ரவிக்கிரண் என்னுடைய கோ டைரக்டர். என்ன எங்களுக்கு இருந்தார் ரவிக்கிரண் சொல்லி, ராஜ்கிரனுடைய கோ டைரக்டர். அவர் அவர் பேர் வந்திருக்கேன்னு நான் அப்படி பார்க்குறேன். என்ன அந்த இசையம்பளம் ஆகிட்டாரு, நல்லா பண்ணியிருக்கீங்க, பரமாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டாக்டர் எல்லாம் தினாகலாராக எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. தம்பி மிகப்பெரியது, வாழ்க வளமுடன் எல்லாருக்கும். அமர்ந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அதற்கு நன்றி. விநாயகா கபின்ஸ் தயாரித்த இந்த பாதகம் இயற்கையின் எதிரி. நம்மளுடைய பாதகம்னு வச்சிருக்காரு, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கேரக்டராக நினைச்சேன். பட் அவருடைய கராத்தராஜாவாக இருந்தாலும் ஒரு இயற்கையின் எதிரி அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. அந்த டைட்டிலுக்காகவே இயக்குனரை பாராட்டலாம். இயக்குனர் வந்து இந்த நடிகர்கள் லிஸ்ட் சொல்லும்போது என் பேரை சொல்லலை. அதுக்கு இல்லை, மறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்லணும் இல்லையா. ஏன்னா வந்து ஹீரோயினி வந்து குறித்த நேரத்தில் குறித்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா, நான் வரல, அதனால தான் அவர் பேரை சொல்லலை. இதுதான் ஒன்று. ஏன்னா நான் சொல்ல, ஏன்னா எனக்கு இந்த திருவண்ணாமலை சுட்டினாலே கொஞ்சம் சிக்கல். பிரமாண்ட படங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க கார் அனுப்பிச்சுடுவாங்க, வீட்டிலேருந்து அழகாக போயிடலாம். இந்த பட்ஜெட் படங்கள் என்ன ஆகும்னா வந்துருங்கண்ணே அவெல்லாம் சொல்லுவாங்க, ரூம் போட்டு தங்கிருங்கண்ணே, போகும்போது ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு அன்பின் அடிப்படையில் போயிடலாமா? நானே ரூம் போட்டு தங்கியிருந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. ஃபோனு வரும் வரும் வரும்னு பார்த்தேன், 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, ஃபோன் வரல. கோவத்தில் பசமாக திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டேன். வந்ததை பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தில்லு ஜாஸ்தி இல்லையா, நான் பேர் முத்துக்காலை இல்லையா, அதனால்
போயிட்டு வந்தேன். வாட்ச்மேன் சொன்னார், அந்த ரூமில் உள்ள வாட்ச்மேன் சொன்னார், சார் உங்களை தேடி ரெண்டு மூணு பேர் வந்துட்டு போனாங்க, ஏன் ஃபோன் பண்ண சொல்ல முடியாதான்னு. அப்படின்னு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தாங்களா, நீங்கள் எடுக்கலையா எடுக்கலையா? ஒத்துக்கால குடிக்கும் போது கூட எடுப்பாங்கண்ணா, 24 hours குடிக்கும் போது கூட எடுப்பானே, இப்போ குடியை விட்டு 6 வருஷம் ஆச்சு, ஏன் எடுக்காமல் இருந்தான் அப்படின்னு பார்த்தா ஃபோனு ஹேங் ஆகிருக்கு. நான் பண்ணி பார்த்தா ஹேங் ஆகிடுச்சு. அடடா பெரிய தப்புட்டமேனு சொல்லி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன், சிக்னல் கிடச்சிச்சு. அப்புறம் உடனே சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் சாரி சார் வந்துச்சு, அண்ணே நாளைக்கு வச்சுக்கலான்னு. இல்லை சார் இன்றைக்கி வந்தாச்சு. இமீடியட்டாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போனேன். அண்ணே கார் அனுப்பி போகணுன்னு கேட்டார், அந்த டைம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் அன்னைக்கு அவர் என்ன எடுக்கணும்னு சீன் பிளான் பண்ணியிருந்தாரோ அதை நான் டிஃபன் கூட சாப்பிடல, மத்தியானம் கூட சாப்பிடல, கரெக்டாக அவர் பிளான் பண்ண சீனை நான் முடிச்சு கொடுத்தேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பிரம்மாண்ட படங்களின் இயக்குநர்கள் பார்வையில் நாங்கள் படுவதில்லை, இது இன்றைய நிதர்சனம் உண்மை. பிரம்மாண்ட படங்களின் இயக்குநர்கள் பார்வையில் நாங்கள் படுவதில்லை, எங்களுக்கு இவர்கள் எடுக்கும் படம் தான் பிரம்மாண்டமாக தெரிகிறது. இவர்கள் பார்வையின் மூலம் நாங்கள் பிரம்மாண்ட பட இயக்குநரின் பார்வையில் படுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் ஒரு காலத்தில் பிரம்மாண்ட படத்தில் நடித்தவர்கள் தான், கோடி கோடியாக கொட்டி எடுத்த படத்தில் நடித்தவர்கள் தான். இன்று அவர்கள் பார்வையில் படவில்லை, ஆனால் இந்த பிரம்மாண்டங்கள் மூலம் நாங்கள் பார்வையில் படுவோம் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த படத்தில் எனக்கு வந்து இயக்குனர் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தார். இப்போ கராத்த ராஜா என்ன சொன்ன மாதிரி குல்சன் சார் தான் எனக்கு வந்து லீடு, ஒரு ராமர் பாலம் மாதிரி அவர் தான் லீடு கொடுத்தாரு. போய் பார்த்தேன், சம்பளம் கொஞ்சம் முன்ன பண்ண அண்ணே அப்படின்னு. இந்த பட்ஜெட் படங்களில் சம்பள பிரச்சனை தான் நிறையா வருது, டெய்லி 4 படங்கள் வருது, அதில் சம்பள பிரச்சனை தான் கூடியே வருது. அதையும் தாண்டி ஓரளவுக்கு ஓகே போய் நடிப்பு கொடுத்தோம். குல்சன் சாருக்கும் நன்றி. இந்த விழா மேடையின் நாயகன் ரவிகரன் சார் தான் நன்றி சொல்லணும். பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய சீனை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா டைரக்டர் பேரை சொல்லணும்னு ஒரு சீனை கட் பண்ணிட்டு வரணுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. இருந்தாலும் ஏன்னா என் கூட நடித்தது ஹீரோவுடைய அப்பா, என்ன கட் பண்ணால் ஹீரோடைய அப்பாவை கட் பண்ணும், அதனால் எனக்கு வருத்தமே இல்லை, பயமே கிடையாது. கட் பண்ணால் கட் பண்ணிட்டு பார்க்கலாம், அவர் சண்டை கூட போகிறார், நான் ஏன் போகிறேன். அதனால் வந்து இந்த படத்தில் எனக்கு ஏன்னா ஒரு காமெடியனாக வந்து இடையில வருவான் இடையிலே போயிடுவான், அப்படி தான் காமெடியன். நாங்கள் எங்களை மாதிரி பெரிய பிஸ்னஸ் காமெடியன் பிரச்சனை இல்லை, எங்களை மாதிரி சின்ன காமெடிகள் வளர்ந்து வர காமெடி நடக்கும். பட் இதில் வந்து எனக்கு ஒரு ஒரு கதையாக ஒரு கோர்வையாக ஒரு ஓப்பனிங் ஒரு மிடில் ஒரு எண்டு. நான் நினச்சேன் வந்து சினிமாவும் அரசியலில் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி, சினிமாவில் நானும் ஒரு 250 to 300 படம் நடிச்சிட்டேன், பெருசாக கில்மா சம்பாதிச்ச மாதிரி தெரியல. அதனால் சினிமா அரசியல் சொன்ன முடியா, கடைசியில் இந்த படத்தில் என்ன அரசியல்வாதி ஆக்கி விட்டார். அதனால் இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறையா சம்பாதிப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி அருமையான வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும், ஏன்னா இந்த பட்ஜெட் படங்கள் தான் இன்றைக்கு என்னை போல வளரும். அண்ணன் சுப்ராஜ் மாமா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த பட்ஜெட் படங்களை இப்போ நாங்கள் நிறையா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட் படங்கள் ஓடணும், அதுக்கு மீடியாக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். உண்மையிலே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த ஒரு பட்ஜெட் படங்கள் வெளிப்பார்வைக்கு வரும். அப்படி வந்தால்தான் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுப்பார்கள், தயாரிப்பாளர் போட்ட பணத்தை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் மீடியாக்கள் கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணணும். அதை தாண்டி என்னை பற்றி பர்சனலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். உண்மையிலே நான் கொடியை விட்டு 6 வருஷம் ஆச்சு, எந்த யூடியூப்பில் பார்த்தாலும் ஒத்துக்கால ஒயின்சார் பாசனில் பத்துக்கிற மாதிரியே வந்து யூடியூப்பில் வருது. அதை டெய்லி 4 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீங்கள் குடியை விட்டதாக சொன்னீங்க, இந்த ஒயின்சார் பாசனையே பத்து கிடைக்கீங்க, இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு பக்கம் ஆகிப்போச்சு, நான் போதையில் நடிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த படத்தில் உண்மையில் நான் போதையில் நடிக்கல, ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஒரு மாமா மாமாவுக்கும் மருமகனுக்கும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, மாமாவை எப்படியாவது ஆட்டையை போட்டு பணத்தை சம்பாதிச்சிடலாம் சுட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அது என்ன விட எத்தனை இருக்கார் மாமனார், அதனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படி ஒரு கான்செப்ட். அதனால் இந்த ஒயின்சாப் வாசலில் படுத்துருக்கிற அந்த முத்துக்காலையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி குடியில்லாத முத்துக்காலையாக ஒரு 3 டிகிரி படிக்கிற முத்துக்காலையாக போயிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் மீடியா சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த படம் வெற்றியடியாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இது குல்சன் சாருக்காக ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்துருப்பார் போல இருக்குது, பேரை சொன்னதை கை தட்டுறாங்க. முள்ளின்னு சொன்னாலும் ஒருத்தரும் தட்ட மாட்டேன்றாங்க. அப்புறம் முரளி சார் கூப்பிட மாட்டார் போல இருக்கா, ஓகே தேங்க்யூ. படக்குழுவை வாழ்த்தணும்னா அது அதுக்குண்டான வயசு வேணும், பட் ஆனால் எல்லாருக்கும் எனக்கு நல்ல பழக்கமாக இருக்குது, டைரக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து நடித்த நடிகர்கள்லேருந்து போன படத்தில் நடிச்சிருக்கேன் அவர் கூடலாம், எல்லாருமே நல்ல பழக்கம் தான். இருந்தாலும் நம்ம என்ன பேசுகிறது, வாழ்த்துறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கோம். ஒரு முறை மட்டும் நான் எப்பவுமே இவர் குல்சன் சார் பேசும்போது தானே, நீங்கள் வந்து இந்த லைட் மியூசிக்கில் பேசும்போது அடுத்ததாக இந்த பாடலை பாடுறது அந்த மாலட்சுமி நான் நிறைய பாடுவார் அவர், அதனால் அந்த மாலட்சுமி பாடினார். இப்போ அதனால் எனக்கு அது தொத்திக்கிச்சு. ஒரு முறை நல்லா கைத்தட்டுங்க இவங்களுக்கு, இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி பெறணும், ஏன்னா இது மாதிரி சொல்கிறது தப்பு தான், அப்புறம் நிறைய பேர் திட்டுவீங்க.
இந்த முல்லைக்கு வேலையே இல்லைன்னு அதாவது பாலா மோசமான போய் தம்பி இருக்காங்க நம்ம பழக்கம் தான் ரைட் விடுங்க. அதாவது வினாசகால அது கரெக்டான வார்த்தையாக தெரியல நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அப்புறம் போகிறேன். வினாசகால விபரீத புத்தி அப்படின்வாங்க அது சரியான வார்த்தையாக தெரியல. அதாவது என்னென்னா அதில் ஏதாவது நான் மறந்துருப்பேன் இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உண்மையாக நடந்தது. அவர் சொன்னது ஒருத்தர் மிகப்பெரிய நடிகர் ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார். அதாவது நம்ம நாக்கில் தேவையில்லாமல் சனி பகவான் வந்து உட்காந்துட்டார்னு வச்சுங்களேன் வில்லங்கம் ஏற்படுமா, ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்போது கூட நம்மளாக பேசி தடுத்துருவோமா. இது உண்மையாக நடந்ததுன்னா மிகப்பெரிய டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் படம் பண்ணுறாரு. இது நடந்த சம்பவம் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த டைரக்டருக்கும் தெரியும், அதை பேரை மட்டும் சொல்ல. அந்த டைரக்டர் வந்து அந்த படம் ஃபஸ்ட்டு படம் மிகப்பெரிய வெற்றி, ஆனால் அவருடைய உயிர் நண்பன் வில்லனாக நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் மட்டும் போடலை அவரை வில்லனாக நடிக்கல, ஆனால் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பப்போ கூப்பிடுவார் அந்த டைரக்டர் அந்த ஃப்ரெண்டை கூப்பிடுவார், ப்ரொடியூசர்லாம் உட்காந்துருக்கும் போது கூப்பிட்டாரு பேசுவார் போயிடுவார். அப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது. ரெண்டாவது படம் பண்ணார் அந்த டைரக்டர், ரெண்டாவது ஃபஸ்ட்டு படம் நல்ல படம் ஆகிட்டாய் போச்சு, ரெண்டாவது படம் பண்ணுறாரு அந்த படத்துலேயும் அவருக்கு போடலை. அப்பவும் கூப்பிட்டுக்கிட்டு பேசியிருந்தா நல்லா போச்சு. இப்போ தான் இங்கே இந்த சம்பவம் நடக்குது வினாசகால விபரீத புத்தி. இந்த ஃப்ரெண்டு நாக்கில் வந்து சனி உட்காந்து மூணாவது படங்க ப்ரொடியூசர் டைரக்டர் உட்காந்துருக்காரு. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய வில்லன் பிரகாஷ்ராஜ் சார் ரேஞ்சில் இருக்கிற ஒரு வில்லனை போகணும்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. அப்போ அந்த டைரக்டர் சொல்கிறாரு, இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு தான் இந்த படத்தில் வில்லனை நடிக்கணும் அப்படின்ட்டாரு. பயங்கரமாக அவர் எவ்வளோ ஃபைட் பண்ணி ஓகே பண்ணிட்டாருங்க, லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசினார் டைரக்டர் ஃப்ரெண்டுக்கு, மச்சான் வாடா இது மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டுருக்கடா. அவர் ஒரு கட்ட வார்த்தை, ஆமாம் நீ கூப்பிடுவ என்னை நடிக்கவே வைக்க மாட்டேன் நான் இருக்கடா வரணும்னாரு. இந்த நாக்கில் சனி உட்காந்து இவ்வளோ ஃபைட் பண்ணி அவரை வில்லனாக போட வந்து கடைசியில் பிரகாஷ்ராஜ் சாரே போட்டு அந்த படம் நடித்தாங்க. ஸோ அது மாதிரி என் நாக்கில் எப்படி வந்ததுன்னா மனுஷன் இவர்களெல்லாம் தண்டப்பாணி பாதகன் இவர் தான் எனக்கு பாதகன். ஏன்னா முத படத்தில் கள்ளத்தனத்தில் கூப்பிட்டார் பண்ணோம், இந்த படத்தில் வந்து எனக்கு 2 நாள் ஃபோன் பண்ணியிருக்காரு, நான் ஃபோன் எடுக்கலை. அந்த கோபத்தில் மனசு இந்த படத்தில் நம்மளை கம்மிட் பண்ணலை. அதனால் இவர் எனக்கு பாதகனாக தெரிஞ்சார். ஆனால் உண்மையிலே நல்ல படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கண்ணே, டைரக்டர் தண்டை பண்ணினேன் அண்ணே சிறப்புண்ணே. இவர் மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளிதான் அது நல்லா தெரியும். ஏன்னா எது இருக்கோ இல்லையோ கேமரா இருந்தால் போதும், சாப்பாடு கிப்பாடு யாராவது சாப்பிட்டாங்களான்னு கூட பார்க்க மாட்டார். இவருக்கு வேலை நடந்தாகணும், அப்படிப்பட்ட ஒரு மிக கடுமையான உழைப்பாளி. அண்ணே எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் அப்புறம் திரைப்பட இயக்குநர்களும் ப்ரொடியூசர்கள் ஹீரோ ஹீரோயின்களுக்கு அப்புறம் எங்களுடைய வில்லன் அப்புறம் இன்னும் இருக்கிற பெரிய அண்ணன் நடிகர்கள் எல்லாருக்கும் முத்துக்காலண்ணன் எல்லாருக்கும் சந்திரன் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பிரசந்தர் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்குது, நான் படம் பாட்டு தான் பார்த்தேன், படம் பார்க்கல. கண்டிப்பாக படத்தை ஒரு நாள் பார்க்கணும் சீக்கிரம், அது திரைக்கு வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த படம் பண்ணால் கூப்பிடுனேன், நானும் வந்து நடிகிறேன்னா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நயம் எல்லாம் சொன்னாங்க பெரிய படத்தில் மட்டும் தான் நடிகர் அப்படின்னு, சின்ன படம் தான் என் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிக்குது என் பிள்ளைங்களுக்கு, நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய சின்ன படங்கள் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்குது, ஹாஸ்பிட்டலில் பையனுக்கு கை ஓடுது காசு கட்டிக்குது, நிறைய காசு கட்டிக்குது. எல்லோரும் அவங்க தான் வந்து கூப்பிட்றாங்க. நம்ம வந்து பெரிய படத்துக்கு மட்டும் கூப்பிடணுன்னா பெரிய படம் 5-6 பேருடைய படங்கள் தான் வருது. பெரிய படங்கள் 10 பேர் இருப்பாங்க, அந்த படம் தான் வரும். ஆனால் சின்ன படங்கள் புது ஹீரோக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. நடித்த நிறைய பெரிய படங்கள் நடித்த நடிகர்கள் எல்லாம் அமர்ந்துருக்குறாங்க. அண்ணன் எங்கள் அண்ணன் முத்துக்கால் அண்ணன் அப்புறம் அண்ணன்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஏணி நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்கண்ணே எல்லாருமே. நம்ம கீழே விழவே மாட்டேண்ணே, நம்மளாம் கலைஞர்கள், நம்ம கீழே விட வாய்ப்பே கிடையாது. நம்மளை நோக்கி வானத்தை நோக்கி போட வேண்டியதுதான் ஏணியை, ஏறி போயிட்டே இருப்போம், பார்க்குறவன் பார்க்கட்டும், கதவை தட்ட வேண்டியது நம்ம கடமை. வாய்ப்பு தர்றாங்களோ தரலையோ, இன்றைக்கும் நான் வந்து எல்லா படத்து ஆஃபீஸ்க்கும் போகிறேன், கேட்குறேன் வாய்ப்பு கேட்குறேன். கிடைச்ச வாய்ப்பு படம் வரலையா மறுபடியும் வாய்ப்பு தேடி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது கலை, இது பெரிய கடல், இந்த கடலை தாண்டது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கையில் துடுப்பு இருக்குது, 2 கை இருக்குது, போட்டு நீந்த வேண்டியது தான், எந்த பயமும் தேவையில்லை. சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. சமூக நீதி பேசுகிற எல்லா படமே வந்து, சமத்துவத்தை பேசுகிற படம் எல்லா படமே வந்து பெரிய படம் தான். இந்த சமூகத்துக்கு எதிரியாக நிற்கிறவனுக்கு எதிராக நிற்கிற படங்கள் எல்லாமே பெரிய படம் தான். இங்கே இருக்க இயற்கை வளர்த்த மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையை அழிக்கிற படம் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி எறிகிற மாதிரி கதைகள் கதைக்களங்களும் எல்லாமே மாறி வருதில்ல, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பண்ணுவேண்ணே, நிறைய படம் பண்ணுவேண்ணே, தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்போண்ணே, ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுட்டே இருப்போம். காண்டாக்டில் நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கும். புது இயக்குநர்கள் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் எல்லாம் இன்றைக்கி பெரிய இயக்குனர் சொன்ன அத்தனை பேருமே நம்ம ஏரியாவில் டீ கடையில் டீ குடிச்சுட்டு கதை சொல்லிட்டு போனவங்க தான். அதையெல்லாம் யாரையும் மறக்க முடியாது, நாங்களும் இங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தவங்க தான். இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வாய்ப்பு வந்துட்டு தானே இருக்குது, வந்து போய் பார்க்கணும் என்ன சொல்ல வராங்க. இது பெரிய படம் சின்ன படம் அப்படிலாம் கிடையாது. கதை நல்லா இருந்தால் அடி பின்னி தூக்கிடும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அது மட்டும் இருந்தால் போதும், நம்ம நல்லா பண்ணுவோம், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பாடலாம் நல்லா இருக்குது. சதீஷ் சார்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
எல்லாருக்கும் என்னுடைய மனவாழ்த்துகள். மியூசிக் டைரக்டர் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா மீடியாவில் இருக்கிற என் அண்ணனுங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை வரவேற்கணும்னு எல்லாருக்கும் செய்யணும் வாழ்த்துக்கள்னு. நான் நேரம் கழித்து வர்றதுக்கு மன்னிக்கணும்னு, ரெண்டு நாளாக நல்லா வேலைன்றதுனால தூங்கிட்டேன் நான் சாப்பிட்டு, அதனால் மறந்துட்டேன். என்னோட மன்னிக்கணும். என்ன நிறைய காத்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து நார்த்து மட்ராஸ்லேருந்து வரணும் அந்த ஏரியா. அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஒரு 4:30 கிளம்பிடலாம்னு நினச்சேன். 5 மணிக்கு கிளம்புனேன். ஆனால் டிராஃபிக்கில் என்னால் வர முடியலண்ணே. அதனால் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக வரும் பாதகன். பாதகன் வார்த்தையில் மட்டும்தான், நிஜத்தில் கிடையாது. அடித்து தூக்கிடுவோம். சூப்பர்ண்ணே. வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிண்ணே.